ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 27/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 11 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. அதிகாலை 12:24 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் உத்திராடம். நாள் முழுவதுமே இன்று நட்சத்திரம் உத்திராடம்தான். நல்ல நேரம் மதியம் 12:15 1:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை. பௌர்ணமி நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளுக்கு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் உருவாகும். அதே சமயத்தில் கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கும் பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் செங்கல் சூளை ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மிதமான மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நாட்டியம் நடனம் சங்கீதம் பாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பளிச்சென்று முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் உங்களை சங்கடப்படுத்தாது. அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் வந்து எடுக்கிற முடிவுகளுக்கும் உழைக்கிற உழைப்புகளுக்கும் கணிசமான லாபங்கள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும், கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும்.
சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவான் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அசையா சொத்து வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தான அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நீண்ட நாளாக அதாவது சிறு வயது பால்ய நண்பர்களை இன்றைய நாளில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கழுவுற மீனில் நழுவுற மீனை போல் நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KC. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் வகையாக அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால இருக்கிற பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஒரு சில பேருக்கு அடிப்படை வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் மளிகைக்கடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதாவது சுத்தம் சோறு போடுங்கிற விஷயத்தை வந்து ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IZ. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் கிடைக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்ச அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களிலேயே தீமையான பிடி வாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாளம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GC. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பிதா வழி உறவுகளில் வந்து அதாவது கடந்த காலங்களில் இருந்த கசப்பு உணர்வு விலகும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DQ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில்
சந்திர பகவானும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாமங்கல யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு இன்றைய நாளில் புத்திரப்பேர், அதாவது அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளுக்கு உண்டான உன்னத சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கள யோகம் செவ்வாமங்கல யோகம்ங்கிற இரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண பாக்கியம் அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம், மனம் விரும்பிய வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RS. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால, கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் மனதார பழகக்கூடிய வாய்ப்பு இன்று ஏற்படும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் செவ்வாமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UZ. ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில், அதாவது லக்னத்துக்கு 2வது இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான பாவமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2வது பாவம் வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம். இந்த 2வது இடத்தை வச்சு ஒருவருடைய தன சம்பாத்தியம், அதாவது தன வரவு எப்படி இருக்கும், எந்த வயசில் இந்த மாதிரியான தன வரவு அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் யோகமான பகுதி எது, அதே சமயம் குடும்பம் எந்த மாதிரியான குடும்பம் அமையும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துக்கிட்டு இருக்கும், அமையக்கூடிய மனைவி ஆறுதலான மனைவியா அதிகாரமான மனைவியா, இந்த மாதிரியான விஷயங்களை 2வது இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடியது, எந்த மாதிரியான சொல்லு சொல்லுவார், சொல்வதிலேயே வெல்ல முடியுமா, வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் ஈட்ட முடியுமா, அல்லது வாய்ப்பேச்சு வந்து அவருக்கு எந்த வகையான வகையில் அமையும், அதாவது கர்ஜனையோடு அமையக்கூடிய கம்பீரமாக அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்குதா, வாய்ப்பேச்சு மூலமாகவே வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2வது இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம்.
இனி அடுத்த நிகழ்ச்சியில் வந்து, அதாவது ஒவ்வொரு ஆன்மீக பகுதி நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு கட்டங்களை பற்றியும் நாம் விரிவாகவே தெரிஞ்சுக்கிறோம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.